மாபெரும் இறுதி போட்டியில இருக்கும். இறுதி போட்டி யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு டி கே ராக்கர்ஸ் அணியின இருக்கும், டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியின இருக்கும். பி கே ராக்கர்ஸ் அணியினர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிக்கு 5 ஓவர் கம்பல்சரி, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 ஓவர் காமன் பவர் பிளே. டிசிசி ராக்கர்ஸ் அணியோட ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் கார்த்திக் மற்றும் சரவணன். ஆடு முனையில் கார்த்திக், ஆடா முனையில் சரவணன். பவுலிங் எண்ட்ல ஸ்ரீகாந்த் அவரகமணிக்கு முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீகாந்த் டு கார்த்திக். வைடு போன பால், வைடு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால், லெக் பை ஸ்டார்ட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெம் லைன்லேயே போட்டார், ஒரு ஏர்கிங் லென்த்து டிஃபென்ஸ் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சிங்கிள் தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன். வைட் ஏற்கிற டாட் பால். ஃபோர்த் ஒன் மேட்டில் பட்டு ஒரு இன்சைட் அடிச்சு நல்ல டேக் அண்ட் கீப்பர்ட்டா முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டிசிசி அணியினர். பால் வைடே. நெக்ஸ்ட் ஒன் ரீ பால் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் மதி இறங்கி போய் ஒரு பெரிய சுத்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லெக்கில் திருப்பி இருக்காரு, குட் ஸ்டாப் இங்கே ஃபைன் லெக் ஃபீல்டர் கிட்ட நல்ல த்ரோ. சிங்கிள் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 4 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க டிசிசி அணியினர். பவுலிங் எண்டில் தீபக் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இரண்டாவது ஓவர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் தீபக் டு மதி, ஒரு பெரிய சுத்து பீட் அண்ட் டாட் பால். செகண்ட் ஒன் இறங்கி போனார், பேட்டில் பட்டு பேட்ஸ்மேனோட பாடியில் பட்டிருக்கு. சிங்கிள் தேர்ட் ஒன் லெக்கில் திருப்பி இருக்காருங்க, ஃபைனாக போயிட்டுருக்கு, பொத்துட்டு பவுண்டரி. அவரோட பேட்லேருந்து முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் முன்னாடி அடிச்சு போட்டாரு, அப்படியே ஆஃபில் வச்சு விட்ருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க தேர்ட்மேனா. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு ஒரு இன்சைடேஜ் விக்கெட், இதோட ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டிசிசி அணியினர். அண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திலீப், ஒரு ஸ்கூப்புக்கான ட்ரை பீட் அண்ட் ஸ்டார்ட் டாட் பால். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணி 10 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியினர். பேட்டிங்கில் கண்ணன் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான மூன்றாவது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் கண்ணன் டு கார்த்திக். வைட் லைன் ஒரு ரஸ் போட்டார் டாட் பால். செகண்ட் ஒன் டெம்ப்ளைன்லேயே போட்டார், நேருக்கு நேராக முட்டியிருக்காரு பவுலரே. ஸ்டாப் பண்ணியிருந்தால் ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்கலாம். சிங்கிள் மேடம் ஷார்ட் லெக் சைடில், அங்கே ஃபீல்டர் கையிலேயே போச்சு, ட்ராப் கேட்ச். கேட்ச் கண்டிப்பாக மேட்சை மாற்றும், ஈஸியாக 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் ஒன்று சரியாக பிக் பண்ணலை டாட் பால். தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஷாட்டு, நேருக்கு நேராக முட்டியிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ட்ரை அவுட்ட, சரியான கேட்ச், விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக 6. தீபக் 6 ரன் சேவ் பண்ணது இல்லாமல் விக்கெட்டை எடுத்திருக்காரு, நல்ல ஷாட்டு தான். பேட்ஸ்மேன் திலீப்கிட்ட இருந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்டு அங்கே ஃபீல்டர் திலீப்புக்கு தான், திலீப் இல்லை தீபக்குக்கு தான். இதோட 3 விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியினர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் லூஸ் பண்ணி 13 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியினர். பவுலிங் எண்டில் ஜீவா அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான 4th ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஜீவா டு கார்த்திக். ஷார்ட் லெக் சைடில், ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 6 அவரோட பேட்ல இருந்து முதல் 6 பதிவு பண்றாரு கார்த்திக். பால் ஒய்டு, செகண்ட் ஒன் ரீபால், இறங்கி போய் நேருக்கு நேராக முட்டியிருக்காரு புல்டா சை எடுத்து, குட் ஸ்டாப் லாங் ஆஃப் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விமல், நல்ல டிஃபென்ஸ் ஆஃப் சைடில். சிங்கிள் ஒய்டு, நெக்ஸ்ட் ஒன் ரீபால், டாப் எஜ் கீப்பரே போயிட்டு இருக்காரு, நல்ல டேக்கன். இதோட 4th விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பொட்டிரெட்டிப்பட்டி டிசிசி அணியினர். நல்லா பேட்டில் ஒட்டியிருந்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஓப்பனிங் இறங்கி அவர் மட்டும் தனியாக ஒரு
பத்து பதினஞ்சு ரன்னுக்கு பக்கமாக அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த், ஷார்ட் லெக் சைடில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருந்தார், கேட்சுக்கு வந்தார், எடுக்க முடியலினாலும் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங். ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன், ஷாட்டு ஒரு ஃபீல்டர் இருக்காரு, நல்ல டேக் அண்ட் ரன்னிங் கேட்சை எடுத்திருக்காரு தீபக். இதோட ரெண்டாவது கேட்ச் எடுக்கிறாரு இந்த மேட்சில் தீபக். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, அஞ்சு விக்கெட் லூஸ் பண்ணி 25 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியினர். பவுலிங் எண்டில் ஒஸ்தி அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இறுதி ஓவர். ஃபஸ்ட் ஒன் ஒஸ்தி டு விமல், பேட்டில் பட்ட ஒரு அவுட் சைட் ஏஜி. இங்கே தேர்ட்மேன் பின்னாடி இருக்காரு, ஈஸியாக ரெண்டு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அடிச்சிருந்தாருனா ரன் அவுட்டு, ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஷாட்டு நேருக்கு நேராக முட்டியிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, அவர் கையிலேயே போயிருக்கு, நல்ல டேக்கன். இதோட மூணாவது கேட்சை எடுக்கிறாரு தீபக். அவர் கையில் கேட்ச் மாட்டுச்சுன்னா ஒன்றை கூட மிஸ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கௌசிக், ரிபேஸ் திரும்பினார், லெக் பை ஸ்டார்ட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு ஒரு இன்சைட் ஏஜ், பால் சும்மா தெரிச்சுட்டு போயிட்டுருக்கு, பின்னாடி ரெண்டு பேர் சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. தேர்ட்மேனும் ஃபைனலுக்கும் குட் ஸ்டாப் தேர்ட்மேன்ட்ட, ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு. லாஸ்ட் டூ மோர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவாஸ்கர், லெக் பாய்ஸா இல்லை பேட்டில் பட்டு பேட்ஸ்மேனோட பாடியில் பட்டிருக்கு சிங்கிள். லாஸ்ட் ஒன்று ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிக்கி, ட்ரிபிள் த்ரீ போட்டிருக்காரு டிஷர்ட்டில், கிரீஸ் கேலோட ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனோட பாடியில் பட்டு ஸ்டிக்லேயே விழுந்திருக்கு விக்கெட். அஞ்சு ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியினர். திருச்செங்கோடு டி கே ராக்கர்ஸ் அணியினருக்கு டார்கெட்டாக 30 ரன் செட் பண்ணியிருக்காங்க, 30 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும். இறுதி போட்டி இந்த மேட்சில் வின் பண்ணுற டீமு, இந்த டோர்னமெண்டோட வின்னர், லூஸ் பண்ணுற டீம் ரன்னர். டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியினர் தங்களோட ஃபீல்டிங்கை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே திருச்செங்கோடு டி கே ராகசனியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டு இருக்காங்க கார்த்திக் மற்றும் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் பவர் பிளே, அடுமுனையில் கார்த்திக், அடாமுனையில் ஆனந்த். பவுலிங் எண்ணில் கவாஸ்கர் அவருக்கும் மணிக்கு முதல் ஓவர். கவாஸ்கர் டு கார்த்திக், நேருக்கு நேராக முட்டியிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, லாங் ஆஃப் ஃபீல்டரு, குட் ஸ்டாப்பு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனந்த், ஒய்டே இருக்கு டாட் பால். ரிபேஸ் திரும்பினாரு, லெக் பாய் ஸ்டாட் பால். லாஸ்ட் டூ மோர், ரிபேஸ் திரும்பினாரு, சரியான கனெக்ட் இல்லை பேட்டில், ஸ்டாட் பால். ஃபோர்த் ஒன் இங்கே போய் ஆப் சைடில் அரைஞ்சிருக்காரு, அங்கே ஒரு பெரிய கேப்பு, பவுண்டரி. அவரோட பேட்டில் வந்து முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன், ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல, அங்க ஒரு ஃபீல்டர் வந்துட்டு இருக்காரு, நல்ல டேக்கன். மொத விக்கெட்ட லூஸ் பண்றாங்க டிசி ராக் பிகி ராக்கர்ஸ் திருச்செங்கோடு அணியினர். ஸ்கோர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 5 ரன் அடிச்சு விளையாண்டிருக்காங்க டிகே ராக்கர்ஸ் திருச்செங்கோடு அணியினர். பவுலிங் எண்ட்ல கார்த்திக் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இரண்டாவது ஓவர். கார்த்திக் டு கார்த்திக், ஒரு ஏர்கிங் லென்த் பீட் அண்ட் டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஒன்று பிக் பண்ணல, பீட் அண்ட் டாட் பால். கடன் நேருக்கு நேராக முட்டியிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரா, இல்லை அவருக்கு வாய்ப்பே இல்லை, ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஃபோர்த் ஒன் லெக் பை ஸ்டார்ட் பால், உமோர் லெக்கில் திருப்பி இருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு பம்ப்பு, ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி. அவரோட பேட்டில் வந்து ரெண்டாவது பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு கார்த்திக். லாஸ்ட் ஒன் ஒரு டாப் ஏஜ், பவுலரே போயிட்டு இருக்காரு, நல்ல டேக் அண்ட் காட்டன் போல்டு, நல்ல கம்பேக்கும் பாலாட்ட இருந்து ரெண்டு நாள் கொடுத்து கடைசி பால்ல அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பவுலர் கார்த்திட்டு இருந்து, பேட்டிங்லேயும் அவரு 15 பிளஸ் ரன் அடிச்சிருந்தாரு, பவுலிங்லேயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ரன் 8 ரன் கொடுத்தாலும்
சூப்பர் முடிஞ்சிருக்கு. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணி 13 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க டிசி ராக்கர்ஸ் திருச்செங்கோடு அணியினர். பவுலிங்ல கவாஸ்கர் அவருக்கான 2வது ஓவர் அணிக்கான 3வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவரை 1 ரன் + 5 ரன்னோட போட்டு, 1 விக்கெட்+5 ரன்னோட போட்டு போயிருந்தாரு கவாஸ்கர் டு நியூ பேட்ஸ்மேன் தீபக். ஆப் சைடில் அரைஞ்சிருக்காரு கேப்பில், இந்த சின்ன தடுமாற்றமா ஃபீல்டர் கிட்ட இல்லை சிங்கிள். செகண்ட் ரவுண்ட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இளங்கோ நேருக்கு நேராக முட்டியிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, அவருக்கு வாய்ப்பே இல்லை. 6 மொத பாலே 6 ஸ்டார்ட் பண்ணுறாரு, குட் ஸ்டார்ட்டு. தேடன் ஆப் சைடில் அரைஞ்சிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கையிலேயே போயிருக்கு. நல்ல டேக், நல்ல கம்பேக்கும் பவுலர்ட்ட இருந்து மொத பால் 6 கொடுத்து அடுத்த பாலே அந்த பேட்ஸ்மேனோட கிட்டே எடுத்திருக்காரு. இதோட 3வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பிகே ராக்கர்ஸ் திருச்செங்கோடு அணியினர். ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் ரிபேஸ் திரும்பினாரு ஷாட்டு, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி, மொத பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கண்ணன். லாஸ்ட் 2 மோர் ஆஃப்ல ஏறி வந்து லெக்கில் திருப்ப பார்த்தாரு இங்கே கீப்பருக்கும் தேடம் அன்னைக்கு தலைக்கு மேலே பின்னாடி பொத்துட்டு போயிடுச்சு பவுண்ட்ரி. லாஸ்ட் ஒன் டெம்ப்ளேன்லேயே போட்டார் ஒரு ஏர்கிங் லென்த்து லெக் பை ஸ்டார்ட் பால். ஸ்கோர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் லூஸ் பண்ணி 28 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க பிகே ராக்கர்ஸ் திருச்செங்கோடு அணியினர். இல்லை விமல் அவருக்கான முதல் ஓவர் அணிக்கான 4வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் விமல் டு தீபக், ஒரு டாஸ் பால் அப்படியே லெக்கில் திருப்பி இருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரா இல்லை? 6 மேட்ச் வின் பை பிகே ராக்கர்ஸ். இந்த டோர்னமெண்டோட வின்னர் பிகே ராக்கர்ஸ் ரன்னர் டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி. இரு அணிகளுக்கும் நாமக்கல் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி அணியினர் நடத்திய மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவோட வின்னர் டி கே ராக்கர்ஸ் திருச்செங்கோடு. இந்த டோர்னமெண்டோட ரன்னர் டிசிசி பொட்டிரெட்டிப்பட்டி. ஃபோர்த் பிரைஸ் ராசிபுரம் வெங்கடேஷ் பிரதர்ஸ்.